வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நான் ஆண்டாள் வர்சஸ் வைரமுத்து, இந்த மேட்டர் வந்து கொஞ்சம் காமெடியாக போயிட்டுருந்தது. இதில் வந்து திருவாளர் நயினார் நாகேந்திரனார் அந்த கேரக்டர் எப்பமோ வந்து பாஜகவில் சேர்ந்தாப்பில் இருக்கு. அப்போ ஒரு தடவை ஸ்க்ரீனுக்கு வந்தது, அதோட இப்போ வந்திருக்கு. வைரமுத்துவின் நாக்கை வெட்டினால் எத்தனையோ கோடி கொடுப்பாங்க, தொண்டர்கள் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து வடநாட்டுக்கு இறக்குமதியாகிறது. இதுக்கு முந்தி அப்படிதான் கலைஞரின் நாக்கை வெட்டினால் என்ன வேதாந்தின்னு ஒரு பார்ட்டி சொல்லிச்சு. அவர் வந்து தலையை சீவுன்னு சொன்னாப்புல இருக்கு. கலைஞர் வந்து அசால்ட்டா என் தலையை நான் சீவியே நாளாச்சுன்னு சொல்லி ஜோக் அடிச்சுட்டு போயிட்டாரு. நான் வந்து இப்போ ஏற்கனவே வந்து போற போக்கில் சில வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன், ஆண்டாள் அவளுடைய உலகம் வேறு, அத பௌதிக உலகத்திலிருந்து பார்க்கும்போது அவங்க பார்வை அப்படித்தான் இருக்கும். அதை பக்தி கண் கொண்டு பார்ப்பவர்கள் அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருக்கோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பக்தி என்பது மனம் சார்ந்த விஷயம். இப்ப அதுல பாருங்க, ராஜகோபால் ஆச்சாரியார் ராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன் என்று பெயர்த்து அதை ஓட்டினானவர், பல வருஷம் ஓட்டினவர், பிராமணோத்தமர், என்னது சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார் அவரே சொல்லியிருக்காரு, ஆண்டாளுங்கிறது கற்பனை பாத்திரமா இருக்கலாம், அவரை வளர்த்ததாக சொல்லப்படும் அந்த ஆழ்வார் வந்து அவருடைய புனைப்பெயராக கூட அந்த ஆண்டாள் இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து பக்தி பூர்வமாக பார்ப்பது வேறு, அறிவு பூர்வமாக பார்ப்பது வேறு. இப்போ வந்து பௌதிக உலகில் அறிவுபூர்வமாக பார்ப்பவர்கள் அவங்க கருத்தை எப்படி வேணும்னா சொல்லிக்கிட்டு போட்டோம். பக்தி பூர்வமாக பார்ப்பவர்கள் அவங்க வந்து அதை கண்டுக்கிடாம போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த வீரபிரமேந்திர சுவாமி, நான் வந்து காவி கட்டிய பெரியார் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து அவரை பத்தி ஒரு பதிவே போட்டிருக்கேன். அவருடைய சீடன் சித்தையா, அவர் வந்து பிறப்பால் ஒரு இஸ்லாமியர், அப்பா அம்மாலாம் வந்து நவாபு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி யாரோ ஒரு இந்து சன்னியாசி வந்து என் மகனை காவிராக்கிட்டாரு அப்படின்னு. அதுக்கு வந்து நவாபு வந்து அந்த சித்தையாவை வர வைக்கிறார். சித்தையா வரும்போது சலாம் பண்ண சொல்றாங்க. அதுக்கு சித்தையா சொல்றார், என்னுடைய சலாம் வந்து என் குருநாதருக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அதை வந்து தாங்கிக்கிற கெப்பாசிட்டி யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாறையை கொண்டு வந்து வச்சு சொல்றாரு. முன்ன வர வச்சதும் அவர் வந்து தன்னுடைய குருநாதரான பிரம்மங்காரவை நினைச்சுக்கிட்டு சலாம் பண்றாரு. உடனே அந்த பாறை வந்து சுக்கு நூலா போயிருது. ஒரு இறைவனை இறை சக்தியை நம்புபவர்கள் இந்த மாதிரி ரோட்டுக்கு வந்து இல்லை இந்த மாதிரி ஒரு வெப்கா முன்ன நின்றுகிட்டு கெட்ட வார்த்தையில வளர்றது, வைரமுத்துவுக்கு சாபம் விடுறது, இது என்னடா, டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட். இப்ப இருக்கிறவங்க தான் இப்படின்னு இல்லை, எப்பவுமே இப்படித்தான் போல. அதாவது கடவுளுக்கு தாங்கள் தான் பிஆர்ஓ, கடவுளுங்கிற பேட்டன்ட் தங்களுக்கு தான் இருக்கு, இப்படி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து கிருமானந்த வாரியார் கூட வாயை விட்டுட்டார். எம்ஜிஆருக்கு வந்து
அந்த குண்டு துப்பாக்கி குண்டு தொண்டையில் பாஞ்சப்போ ஏதோ விட்டார், வாயை விட்டார், கடவுள் இல்லைன்னு சொன்னார். அதனால்தான் இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து பலரும், அதாவது வந்து ஆன்மீகவாதிகள், இன்னும் சொல்ல போனால் யோகிகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் கூட இந்த உடம்பையும் இந்த ஆன்மாவையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அதாவது இந்த ராமகிருஷ்ணருக்கு அந்த நோய் வந்தது, ரமணருக்கு இந்த நோய் வந்தது, அவரும் இப்படித்தானே செத்தாரு, இவரும் இப்படித்தானே செத்தாரு, இப்படி பேசுறாங்க. அதாவது இந்த உடலையும் ஆன்மாவையும் பிரிச்சு பார்க்கணும். நான் ஆன்மா என்று சொல்வது கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு டைமென்ஷன் இருக்கு. நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு வரேன். உங்க புரிதலுக்காக நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறேன். பௌதீக உலகம் வேறு, இந்த ஆன்மீக உலகம் வேறு, இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கப்படாது. இப்ப வந்து இந்த அவர் பேர் என்ன, இந்த ராமருக்கு கோயில் எல்லாம் கட்டுவார், ராமதாஸ், பக்த ராமதாஸ், அவர் கூட என்னென்னமோ எழுதி இருக்காரு. எல்லாத்த விட ராமன் என்ற பெயருக்குத்தான் சுவை அதிகம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ வந்து ராமா அப்படின்னு எழுதிட்டு இதை நக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆண்டாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர் அந்த ஆராய்ச்சியாளர் யாரோ சொன்னதை போல தேவதாசியாக இருந்தாலும் இல்லை பெரியாழ்வாரே அந்த புனைப்பெயரில் எழுதியிருந்தாலும் அந்த உணர்வுகள் தான் முக்கியம். அந்த உணர்வுகளுக்கு எந்த வகையிலும் பங்கம் வராது. வந்து முத்து சிப்பியில பிறக்குது, அது வந்து சிப்பிக்கு தான் பெருமை, முத்துக்கு சிறுமை இல்லை. வாத்தியார் பாட்டி தாமரை சேற்றில் தான் மலர்கிறது, அதில் என்ன கேவலம், எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்து இவங்க கான்செப்ட் பிரகாரமும் அந்த தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க வந்து கடவுளுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க, அப்ப பெருமை தானே இது. இதெல்லாம் வந்து ஓவர் ஆக்ஷன். இதெல்லாம் இந்த வைரமுத்து என்பவர், அவர் ஒரு கவிஞர், அவர் வந்து கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில கூட தன் கருத்தை, தன் கருத்தாக இதை சொல்லல, குறிப்பிடுறாரு அவ்வளவுதான். இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டிய மேட்டர். இது இந்த மாதிரி உப்பு சப்பு என்ன சொல்றது, உப்பு ஊறுகாய்க்கு உதவாத மேட்டர். இதை வந்து ஊதி ஊதி பெருக்கி இதெல்லாம் வந்து இந்த ஹாலிடே ஃபீவர் போகுது. டைம் பாஸுக்குன்னே வெயிட் பண்ணுவானுங்க, டைம் பாஸுக்குன்னு வெயிட் பண்ணி நல்லா டைம் பாஸ் பண்ணாப்புல இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு என்னடான்னா, வேற ஏதோ பெரிய மேட்டர் நடக்க போகுது, அதுல இருந்து மக்களை டைவெர்ட் பண்றதுக்கு தான் இந்த சதி. இது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த நேரத்துல தான். இது வந்து என்னடானா, வைரமுத்து ஏதோ ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில இருந்து ஏதோ குறிப்பிட்டார், அவரே வருத்தம் தெரிவித்தார், அங்கே தீந்து போச்சு கடை. இது என்னடானா, இந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்கிறப்ப நல்லா வரும், ஒரு ஸ்டேஜில் அதை விட்டுறணும், மெல்ல விட்டுறணும், கடைசி வரைக்கும் எழுத்தா அறந்துடும். இப்போ இன்னைக்கு வைரமுத்து என்ன சொல்லிட்டாரு, ஆண்டாள் வரட்டும் மன்னிப்பு கேட்கறேன்னு விட்டார். இதெல்லாம் தேவையா?